வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி ஸ்டோரி அனுபவமே சிறந்த ஆசான் வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம் ஒரு ஊரில் ரமேஷ் சுரேஷ் பிரகாஷ் மூணு பேர் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க மூணு பேருமே ஒரே நேரத்துல டிகிரி முடிக்கிறாங்க மூணு பேருமே டிகிரி ஹோல்டர்ஸ் ஸோ ரமேஷ் வந்து அவனுக்கு கிடைச்ச வேலையில் ஜாயின் பண்ணிடுறான் சுரேஷுக்கு சொந்தமாக ஒரு பிசினஸ் பண்ணும் ஆசை அவன் தொழில் கத்துக்கிறதுக்காக ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறான் கிளீனராக தென் பிரகாஷ் வந்து அவனுக்கு அனுபவமே இல்லாத தொழில கடன் வாங்கி ஆரம்பிக்கிறான் இரண்டு வருடங்கள் கழித்து ரமேஷுக்கு அதே கம்பெனியில் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிது ஸோ அந்த சேலரி இன்க்ரிமெண்ட் வச்சு ஒரு கார் வாங்குறான் இஎம்ஐயில் நெக்ஸ்ட் அவன் எந்த ஒரு பிஸ்னஸ் பற்றியும் யோசிக்கலை எந்த ஒரு கம்பெனியும் அப்ரோச் பண்ணலை அதே வேலையில் அப்படியே ஒர்க் பண்ணுறான் இஎம்ஐ கட்டுறான் சுரேஷ் அதே கம்பெனியில் கிளீனர்லேருந்து சூப்பர்வைசர் ஜாபுக்கு ப்ரொமோட் ஆகிறாரு ஸோ அவர் ஜாப் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு பார்ட் ஆப் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இங்கே ஒர்க் எப்படி நடக்குது எல்லாத்தையும் அவன் கற்றுக்கிறான் ஸோ எந்த ஒரு அன்வான்ட் செலவும் அவன் பண்ணலை பிரகாஷ் தனக்கு அனுபவமே இல்லாத தொழிலை செஞ்சதுனால ரொம்பவே கடனாளி ஆகிட்டான் அதனால் கிடைச்ச வேலையை செஞ்சு அந்த கடனை கட்டிக்கிட்டு வரான் ஐந்து வருடங்கள் கழித்து ரமேஷ் அதே கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறான் ஸோ அவனுக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிது அந்த இன்க்ரிமெண்ட் வச்சு கார் லோனை கட்டி முடிக்கிறான் நெக்ஸ்ட் ஹோம் லோன் வாங்குகிறான் இஎம்ஐ ப்ளஸ் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுலே அவனோட எல்லாம் போகுது ஸோ அவன் நெக்ஸ்ட் லெவல் பற்றி யோசிக்கவே இல்லை இஎம்ஐ ப்ளஸ் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுலே அவன் எல்லா டைமும் செலவழிக்கிறான் சுரேஷ் அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது போது மாதம் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்ச அமௌண்ட்டை அவன் எடுத்து ஒரு சின்னதாக டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறான் அவனுக்கு தெரிஞ்ச காண்டக்ட்ஸ் மூலமாக இது வரைக்கும் அவன் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் அவன் வந்து அந்த தொழில் சிறப்பாகவே செய்கிறான் குறைந்த அளவு லாபம் கிடைத்தாலும் எந்தவித நஷ்டமும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாகவே அந்த தொழிலை செஞ்சிகிட்ருக்கான் பிரகாஷ் தனக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு ஐந்து வருடத்தில் அந்த கடனை அடைக்கிறான் ஸோ அவனுக்கு வந்து இந்த டைமில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்றது ஐடியா கிடைக்கிது அப்படின்ற டைமில் அவனுக்கு வந்து எந்த ஒரு பிஸ்னஸும் முழுசாக தெரியாது ஆனால் இது வரைக்கும் அவன் பண்ண பிஸ்னஸ் அந்த சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான் தொழில் ஆரம்பித்து நல்லாவே போயிட்டுருக்க டைமில் நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த தொழிலை அவனை சிறப்பாக செய்ய முடியல அந்த தொழில் உனக்கும் எதுவும் முழுமையாக அவனுக்கு தெரியாதனால அந்த தொழிலை வந்து அவனால் ரொம்பவே ஒரு பெரிய லாபகரமான தொழிலாக பண்ண முடியலை ஸோ அவன் அப்படியே நார்மலாக அந்த தொழிலை வந்து நடத்திட்டு வரான் இந்த மூணு பேரோட ஸ்டோரியில் ரமேஷ் வந்து கமிட்மெண்ட் அதிகம் இருக்கிறதுனால அந்த ஜாபை நம்பியே அவன் லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்கான் எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல எந்த ஒரு பிஸ்னஸும் அவன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு தாட்டே அவனுக்கு வரலை ஸோ அவன் வந்து அந்த ஜாப்பை நம்பியே அவன் லைஃப்பை வந்து ரன் இருக்கான் சுரேஷ் அவன் ஸ்டார்ட் பண்ண டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நிறைய பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு பிக்கியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிரகாஷ் வந்து அவன் ஆரம்பிச்சிருக்க தொழிலை வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி நடத்திட்டு இருக்கான் லாபமோ நஷ்டமோ ரெண்டுமே வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி அவன் இருக்கான் ஒரு நிம்மதியான லைஃப் இல்லாமல் இருக்கான் நம்ம இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன கற்றுக்கிட்டோன்னா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணால் முதல்ல நம்மக்கிட்ட ஒரு சின்ன அளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து யாருக்கிட்டையும் கடன் வாங்காமல் நம்ம பண்ணணும் தொழில் நுணுக்கம் ரொம்பவே முக்கியம் ஸோ அனுபவம் வந்து அதிகமாக நம்ம வச்சுக்கிட்டு தான் ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் இன்பத்துலேயே ஒரு பெரிய தொழிலை ஸ்டார்ட் பண்ணி நஷ்டம் அடையக்கூடாது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா அனுபவமே சிறந்த ஆசான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கும் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க நன்றி